ஹாய் கைஸ், வெல்கம் டு வைசர் பிளானட். ஆக்ஷன், காமெடி, த்ரில்லர், ஃபேண்டசின்னு இன்றைக்கி படம் வேறு லெவலில் இருக்க போது. மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் கிறிஸ்மஸுக்கு ஒரு நாள் முந்தின சாயங்காலம் காட்டுறாங்க. ஒரு பாரில் சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டிருக்கிற ஒருத்தர் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. அப்போ அந்த பாரில் வேலை பார்க்குற அந்த பாட்டி கேட்குறாங்க, என்ன வேலைக்கு போகாமல் இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க, பசங்கள்லாம் அவங்க கிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்கல்லன்னு கேட்க, ஆமாம், என் வேலையிலேருந்து கொஞ்சம் பிரேக் எடுத்திருக்கேன், என்னது பல வருஷமாக நான் பண்ணிட்டு இருக்கேன், இந்த வருஷத்தோட விட்டுலான்னு பார்க்குறேன் இந்த வேலையன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவரை மாதிரியே வேஷம் போட்ட இன்னொரு சாண்டா கிளாஸ் தாத்தா அங்கே உட்காந்துருக்கார் பக்கத்தில். அவரும் என்ன ஆச்சுன்னெலாம் கேட்க, ஆமாம், இந்த பசங்க நாளுக்கு நாள் சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இதுங்களுக்கு கிஃப்ட் கொடுத்து நான் என்னத்தை சாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சலிப்புத்தன்மையோடைய அங்கேருந்து கிளம்பும் போது அந்த வேலை செஞ்சுட்டு இருந்த பாட்டிக்கிட்ட, உங்கள் பேரை ஜிம்மிக்கு நான் கொடுத்தேன்னு அவனுக்கு பிடிச்ச இந்த கிஃப்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி மேலே போகிற வழிகிட்ட போகிறாரு. வெளியே போகிறதுக்கு பதிலாக அப்போ அந்த பாட்டி ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க, என் பேரனோட பேர் இவருக்கு எப்படி தெரியும், அவனுக்கு இந்த வீடியோ கேம் பிடிக்கும்னு இவருக்கு எப்படி தெரியும், அது மட்டும் இல்லாமல் வெளியே போகிற வழிக்கு பதிலாக மாடியில் அந்த ரூஃபுக்கு போகிற வழிக்கில் அவர் போயிட்டுருக்காரு, நான் போய் அவரை கூப்பிட்டு இங்கே வர சொல்கிறேன்ட்டு இவங்க மாடிக்கு ஓடி போகிறாங்க. அப்போது அந்த ரூஃபில் போய் பார்த்தா யாரையுமே காணும். ஒரு நிமிஷம் அப்படியே மேலே பார்ப்பாங்களாம் பாருங்கள், இவங்க கண்ணையே இவங்களால நம்ப முடியல. இவ்வளோ நேரம் பாரில் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருந்தது சாண்டா வேஷத்தில் இருந்த ஒரு ஆள் கிடையாது, மனுஷன் கிடையாது, அது உண்மையான சாண்டா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. எப்படின்னா, சின்ன பசங்க இந்த கிஃப்ட் எனக்கு வேணும் அப்படின்னு எழுதி வச்சுட்டா அதை வந்து சாண்டா கிளாஸ் நமக்கு கொடுத்துட்டு போவார் அப்படிங்கிறத பெரியவங்க சொல்லி வச்சுருப்பாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது, சாண்டாங்கிறது ஒரு ஃபிக்ஷனல், ஒரு ஃபேண்டசி கேரக்டர் தான் அப்படின்றது பெரியவங்களுக்கு தெரியும். ஸோ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் சாண்டா வந்து கிறிஸ்மஸ்க்கு ஒரு நாள் முன்னாடியே அந்தந்த குழந்தைங்களுக்கான கிஃப்ட் அவங்க அவங்க வீட்டில் ஒரு கிறிஸ்மஸ் மரம் வச்சிருப்பாங்க இல்லையா, அதுக்கு கீழே வந்து வச்சுட்டு போயிடுவாரு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தா அந்த குழந்தைங்களோட அம்மா அப்பா தான் வைக்கிறாங்க. அப்படி சாண்டா வந்து போகிற வண்டி எதுன்னு பார்த்தா ரெயின்டியர்ஸ்னு சொல்லப்படுற ஒரு வகையான மான் இழுத்துட்டு போகிற ஒரு வண்டியில் தான் வருவார். ஸோ இந்த பாரில் வேலை செஞ்சுட்டு இருந்த பாட்டி சாண்டா இப்போ அந்த ரெயின்டியர் வண்டியில் வானத்தில் பறந்து போகிறத பார்த்துட்டு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க, அப்போ உண்மையாகவே சாண்டா இருக்கார், இப்போ வந்தது அவர் தானே. அப்படியே அவங்க பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த வண்டி அப்படியே திரும்பி இவங்க பக்கமாக வர அப்படியே குடிச்ச சரக்கு அவ்வளோத்தையும் இந்த பாட்டி மேலே வாந்தி எடுத்துக்கிட்டே போகிறாரு அந்த சாண்டா. இப்போ நடந்த சம்பவங்கள் எல்லாமே லண்டனில் நடக்குது. இந்த சீனைங்க கட் பண்ணி இப்போ அமெரிக்காவில் ஜேசன் ஒருத்தர் யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ காரில் அவர் ஒய்ஃப் லிண்டாவும் பொண்ணு ட்ரூடியும் வராங்க. ஜேசனும் லிண்டாவும் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க மூணு பேர் இப்போ எங்கே போகிறாங்கன்னா ஜேசனோட அம்மா வீட்டுக்கு கிறிஸ்மஸை கொண்டாட போயிட்டு இருக்காங்க. ஜேசனோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பணக்கார ஃபேமிலிங்கிறதுனால இவங்க பழக்க வழக்கம்லாம் பிடிக்காம தான் லிண்டா தனியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் இருந்து பிரிஞ்சு. ஸோ அப்படியே அவங்க ஜேசனோட வீட்டுக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குன்னே தனியாக ரோடே போட்டிருக்காங்க, அங்கே யாருமே போக முடியாது. ஸோ அப்படி போகும்போது வாசலில் இருக்கிற வாட்ச்மேன் கிட்ட ஹை சொல்லிக்கிட்டே உள்ளே போகிறாங்க. இதை வந்து அந்த வீட்டுக்குள்ளே, பெரிய வீட்டுக்குள்ளே இருந்து ஜிஞ்சர் பிரெட் அப்படிங்கிறவரை பார்த்துட்ருக்காரு. அவர் யாருன்னா, இங்கே எனக்கு எல்லாரும் கெஸ்ட்டெல்லாம் வராங்க இல்லையா, அதுக்காக வீட்டில் கேட்டரிங் கம்பெனிலேருந்து ஆளுங்க வந்துட்டுருக்காங்க. அது இல்லாமல் இங்கே ஏற்கனவே வந்து செக்யூரிட்டி இருக்காங்க தனியாக. ஸோ கேட்டரிங் அந்த சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நடந்துட்டுருக்கு. அந்த ஜிஞ்சர் பிரெட்டுங்கிறவர், நம்ம இவர் பேரை ஜிஞ்சர்னு வச்சுக்கலாம், இவர் தான் மேற்பார்வை பார்த்துட்ருக்காரு. அப்போ இவங்க உள்ளே போனாங்க இல்லையா ஜேசன் ஃபேமிலி, அவங்க அம்மாக்காக ஜேசன் ஏதோ கிஃப்ட்டை கொண்டு போய் அந்த கிறிஸ்மஸ் மரத்துக்கிட்ட வச்சுக்கிட்டு ஜேசனோட அக்கா ஆல்வாவை மீட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் பர்ட்டின்னு இருக்கான், எப்போ பாரு ஃபோன்லேயே இருந்துகிட்டு இருக்கான். இவங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் படங்களில் நடிக்கிற ஒரு ஆக்டர். ஸோ இப்படி இருந்துகிட்டு இருக்க இவங்க அம்மா கர்ட்ரூட் வராங்க. இவங்க தான் இவங்க ஃபேமிலியோட பிஸ்னஸ் மொத்தத்தையும் பார்த்துக்கிறாங்க, இந்த வீட்டுக்கு ஓனரும் கூட. கர்ட்ரூட் பார்த்தீங்கன்னா யாரையோ ஃபோனில் திட்டிக்கிட்டே அப்படியே அங்கே எங்கேயுமா நடந்துக்கிட்டு இருக்காங்க. வந்திருக்கவங்க யாரையுமே கண்டுக்க கூட இல்லை. ஆனால் அந்த ஆல்வா அவங்க பையனையும் அந்த பாய் ஃப்ரெண்டையும் வந்து முன்னாடி நிற்க சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அம்மா இந்த ஃபேமிலி பிஸ்னஸை அவங்களுக்கு அப்புறம் இந்த ஆல்வாக்கு தான் கொடுக்கணும், ஜேசன் தம்பிக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு நம்ம அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணோன்ட்டு எல்லாரையும் முன்னாடி நிற்க வச்சிருக்கான். அப்போ ஜேசன் பார்த்தீங்கன்னா அவர் ஃபேமிலியோட பின்னாடி தான் உட்காந்துருக்காரு. இவன் என்ன பிளான் பண்ணுறான், பின்னாடி உட்காந்துக்கிட்டு சரி நம்மளும் பின்னாடியே போய் நிற்போம் அப்படின்னு ஆல்வாவும் அவங்க ஃபேமிலியோட பின்னாடி நிற்க கரெக்டாக கர்ட்ரூட் வராங்க. என்ன எல்லாரும் இங்கே வந்து என்கிட்ட விஷ் பண்ணுவீங்கன்னு பார்த்தா பின்னாடி நின்றுருக்கீங்கன்னு கேட்க கரெக்டாக ட்ரூடி ஓடி வந்து பாட்டின்னு கட்டி பிடிக்க, சே இவன் மட்டும் முன்னாடி போயிட்டாலேன்னு பேசிகிட்டு இருக்க சரி வாங்க சாப்பிட போகலான்னு எல்லாரும் போகிறாங்க. ஒரு பக்கம் சாண்டா பார்த்தா அவரோட ரெயின்டியர் வண்டியில் ஒரு ஒரு வீட்டுக்காக போய் கிஃப்ட் எல்லாம் வச்சுட்ருக்கேன். இங்கே ட்ரூடி தூங்குறதுக்கு டைம் ஆகிடுச்சுன்னு ரூமில் வந்து உட்காந்துட்ருக்கா அவங்க அப்பா அம்மா கூட. அப்போ சொல்கிறான், இந்த வருஷம் என் அப்பா மாலுக்கு கூட்டிகிட்டே போகல அந்த பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்க்குறதுக்குன்னு சோகமாக உட்காந்துட்ருக்க. இதுக்கு சாரி சொல்கிற விதமாக ஜேசன் அவங்க வீட்டிலே போய் தேடி ஒரு வாக்கி டாக்கியை எடுத்துகிட்டு வந்து புது ப்ரெசென்ட் நான் உனக்கு இன்னைக்கு கொடுக்குறேன்ட்டு ட்ரூடி கிட்ட கொடுக்க, இதில் நீ பேசினா சாண்டாக்கே ஸ்ட்ரெயிட்டாக கேட்கும், உனக்கு என்ன வேணுமோ கேளுன்னு அவளை படுக்க வச்சுக்கிட்டு லிண்டாவும் ஜேசனும் வெளியே நின்று அவள் என்ன கேட்குறான்னு கேட்டுட்ருக்காங்க. அப்போது அவள் பார்த்தா எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஒன்றா வாழணும், நாங்கள் எல்லாம் ஒரே குடும்பமாக இருக்கணும், அதுக்கு ஹெல்ப் பண்ண சாண்டான்னு பேசிகிட்டு இருக்கிறத இவங்க வெளியே நின்று கேட்டு வருத்தப்பட இங்கே சாண்டா பார்த்தா இப்போ ட்ரூடி இருக்கிற இந்த வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. அதே மாதிரி ரூஃபில் அந்த ரெயின்டியர் வண்டியிலேருந்து இறங்கி அந்த ரெயின்டியர் கூட ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்டா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்க, ஸ்லோவாக வர மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி. அவர் எப்போயுமே யூஸ்வலாக சாண்டா வந்து வீட்டில் இருக்கிற சிம்னி வழியாக தான் வருவார் அப்படிங்கிறது அவங்களோட அந்த நம்பிக்கை. ஸோ மேலே ரூஃபுக்கு வந்தாதானே சிம்னி வழியாக வர முடியும். ஸோ அப்படி சிம்னி வழியாக கீழே இறங்கி வந்து அந்த வீட்லேயும் ஏதோ சரக்கு எடுத்து குடிச்சிட்டு மசாஜ் சேரில் உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்க அந்த ஜிஞ்சர் என்ன பண்ணுறான், சிசிடிவி ரூமில் இருக்கிற அந்த செக்யூரிட்டியை போய் போட்டு தள்ளிட்டு வாட்சிலேருந்து ஏதோ மெசேஜ் அனுப்புகிறான். என்னன்னு பார்த்தா அந்த கேட்டரிங் கம்பெனி ஆளுங்க இன்னைக்கு புதுசாக வந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இங்கே ஏதோ பிளானோட வந்திருக்காங்க. இவன் வாட்சில் அனுப்பின மெசேஜ் ஃபர்ஸ்ட் கிராம்பஸ்னு அவன் கூட வந்த ஒரு ஆளுக்கு போய் சேருது. அப்படியே ஒரு 7-8 பேர், அதில் 2-3 பேரை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுப்போம். அதில் ஒரு பொண்ணு இருக்கா, அவள் பேர் கேண்டி. ஸோ இவங்க எல்லாரும் எதுக்கும் ரெடி ஆகுறாங்க. அங்கே இருக்கிற செக்யூரிட்டிஸ்க்குலாம் ஒன்றுமே புரியல. இந்த ஜிஞ்சர் கையில் ஒரு துப்பாக்கி வேறு எடுத்துக்கிறான். அதே நேரம் இந்த பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஃபோனில் ஏதோ பேசிகிட்டு இருக்கான் யார் கூடயும். அப்போ கரெக்டாக இங்கே வீட்டில் உள்ள இன்டர்நெட்டு ஃபோன் வேறு எல்லாத்தையுமே இந்த ஜிஞ்சர் பிடுங்கி விடுறான். அப்போ காண்டான பாட்டி, என்ன பாட்டிமா உங்கள் வீட்டில் வைஃபை கூட சரியாக வேலை செய்யாதான்னு கத்திக்கிட்டு இருக்க. இந்த வீட்டோட என்ட்ரன்ஸில் ஸ்க்ரூஜின்னு ஒருத்தன் வாட்ச்மேனை போட்டு தள்ளிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது இந்த ஜிஞ்சரோட கேங் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே வரான். நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமான்னு என்னன்னு பார்த்தா இந்த பிளானோட வந்திருக்கிற மொத்த டீமுக்குமே தலைவனே இந்த ஸ்க்ரூஜ் தான். அதுக்குள்ளே இங்கே ஜேசன் ஒய்ஃப்கிட்ட பேசி பார்க்குறாரு, நம்ம பொண்ணுக்காகவாவது நம்ம திரும்பி ஒன்றா சேர்ந்து வாழலான்னு. இந்த மாதிரி காசுக்கு நடுவில் எனக்கு வாழவே பிடிக்கல, உங்கள் வீட்டோட ஆட்டிடியூடே வேறன்ட்டு லிண்டா சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம எங்கேயாவது போயிடலாம், எங்கள் அம்மாவோட கம்பெனிலே நான் வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்லாம் ஜேசன் சொல்லிட்டு இருக்க. வீட்டுக்கு வெளியே இருந்து ஏதோ துப்பாக்கி சவுண்ட் எங்களுக்கு கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த வில்லன் கேங் இருக்கிற செக்யூரிட்டிஸ் எல்லாருமே போட்டு தள்ளுறாங்க. இந்த சத்தம் மசாஜ் சேர்ல இருக்கிற சாண்டாக்கும் கேட்குதா, மீதி வீட்டுக்குள்ளே இருந்த செக்யூரிட்டிஸையும் இந்த கேண்டி கிராம்பஸ் எல்லாரும் போட்டு தள்ளிட்டு இருக்க. கரெக்டாக மெயினான செக்யூரிட்டி வந்து இந்த கர்ட்ரூட் பாட்டியை வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க தானே அந்த வீட்டுக்கே மெயினு. ஸோ அவங்கள மட்டும் பேனிக் ரூம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தனியான சீக்ரெட்டான ஒரு ரூம் அந்த வீட்டில் இருக்குது, அங்கே கூப்பிட்டு போகலான்னு வராங்க. நானும் உங்கள் கூட தான் வருவேன் அப்படின்னு இந்த ஆல்வா கத்திக்கிட்டே அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டுட்டு வரா. அப்போ அந்த பேனிக் ரூமை திறந்த உடனே ஜேசன் ஆல்வா எல்லாரும் சொல்கிறாங்க, நாங்களும் உங்கள் கூட உள்ளே வருவோன்னு. இல்லை, ஒரு ஆளுக்கு தான் இடம் இருக்கும், மேடம் மட்டும்தான் போக முடியும்னு அந்த செக்யூரிட்டி சொல்ல, கரெக்டாக அந்த பேனிக் ரூமுக்குள்ளேருந்தே அந்த வில்லன் ஸ்க்ரூஜ் வரான். இனிமேல் நீங்கள் எங்கேயும் தப்பிக்க முடியாதுன்ட்டு இருக்கிற செக்யூரிட்டிஸ் எல்லாரையுமே அந்த ஸ்க்ரூஜ் போட்டு தள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையுமே அந்த ஹாலில் போய் உட்கார வைக்க சொல்லி அவங்க டீமுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்கான். இதை சாண்டா நோட்டீஸ் பண்ணுறாரு. அதோட ஸ்க்ரூஜ் சொல்கிறான், மாடியில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க எல்லாரையும் பார்த்த இடத்துல கொள்ளுங்கள், ஃபேமிலி மெம்பர்ஸை மட்டும் இந்த ஹாலில் கொண்டு வந்து உட்கார வைங்கன்னு சொல்ல, ஒரு டீம் மாடிக்கு வராங்களா. இவங்கள பார்த்து பயந்து ஓடி சாண்டா ஒரு ரூம்குள்ளே ஒளிஞ்சிக்கிறாரு. அதுக்குள்ளே தூங்கிட்டு இருந்த ட்ரூடியை அவங்க அப்பா அம்மா ஜேசனும் லிண்டாவும் போய்ட்டு தூக்கிட்டு எப்படியாவது தப்பிச்சு போயிடலான்னு வரும்போது கரெக்டாக வில்லன் கேங் வந்து சுற்று போட்டுடுறாங்க. இவங்களையும் கூப்பிட்டு போயிடுறாங்க ஹாலுக்கு. அதே நேரத்தில் இங்கே சாண்டா ஒரு ரூமுக்குள்ளே வந்து அவர் மூக்கை தட்டி மேஜிக்கை போட்டு போட்டு பார்க்குறாரு, சிம்னி வழியாக வெளியே போயிடலான்னு. அந்நேரம் பார்த்து மேஜிக்கும் வேலை செய்யலை. சரி ஜன்னலை திறந்துக்கிட்டு கீழே குதிச்சிட வேண்டியதான் அப்படின்னு பார்த்தா அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. பயந்துக்கிட்டு இவர் நிற்க அந்த ரூமுக்குள்ளே வில்லன் கேங்லேருந்து ஒருத்தன் துப்பாக்கியோடு வந்துடுறான். இவர் சொல்லி பார்க்குறாரு, நான் தான்ப்பா தம்பி சாண்டா, என்னை விட்டுரு அப்படின்ட்டுலாம். அவன் கேட்குற மாதிரி இல்லை, அசையாதீங்க சுற்றுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே அங்கே ஒரு சண்டை. அப்போ கரெக்டாக அவன் மேல் நோக்கி சுடுவானா பாருங்க, மேலே அவர் ரூஃபில் தான் அவரோட ரெயின்டியர் வண்டியை விட்டுட்டு வந்தாரா. இந்த சத்தத்தை கேட்டு அதுங்க பயந்து ஓடிடுதுங்க. இதை அவர் ஜன்னல் வழியாக பார்த்துட்டு கத்துறாரு, நில்லுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு. ஆனால் அதுங்க போயிருதுங்க. இந்த காண்டில் இவர் சண்டை போட்டதில் 2 பேருமா ஜன்னலை உடச்சிட்டு வெளியில் வந்து விழ அந்த வில்லன் கேங்கில் இருக்கிறவன் அங்கே இருக்கிற ஒரு ஷார்ப்பான ஐஸ் குத்தி இறந்து போகிறான். என்னடா இது, இதுங்களும் விட்டுட்டு போயிடுச்சுங்களே அப்படின்னு ரெயின்டியர்களை திட்டிக்கிட்டே அப்படியே நடந்து வெளியே வரும்போது அங்கே ஜன்னல் வழியாக பார்த்தா உள்ள என்ன நடக்குதுன்னா அங்கே கர்ட்ரூட் இந்த வில்லன் ஸ்க்ரூஜ் கிட்ட கத்திட்டு இருக்காங்க. நான் யாருன்னு தெரிஞ்சுதான் இதெல்லாம் பண்ணுறியான்னு, எனக்கு எல்லாம் தெரியும்ட்டு அவன் இருக்கிற துப்பாக்கி எடுத்து அங்கே சுட்டுட்டு இருக்க இந்த ட்ரூடி பயந்து போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இதை ஜன்னல் வழியாக சாண்டா பார்த்துக்கிட்டு இங்கேருந்து போக மனம் இல்லாமல் அங்கே நின்றுக்கிட்டு இருக்க. இப்போ கர்ட்ரூட் பார்த்தா தெனாவட்டா பேசிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி நேரத்தில் இவங்களை காப்பாற்றுறதுக்குன்னே வெளியில் கில் ஸ்குவாட் அப்படிங்கிற ஒரு டீமை வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாரும் நியூஸ் போயிருக்கும், அவங்க இப்போ வந்துருவாங்கன்னு இவங்க தெனாவட்டா சொல்லிட்டு இருக்க. ஆமாமா எனக்கும் தெரியும் அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க என்ன ஷூ போட்டிருப்பாங்க, இன்னும் எவ்வளோ நேரத்தில் வருவாங்க இங்கே அப்படிங்கிறது வரைக்கும் எனக்கு தெரியும் அப்படின்னு ஸ்க்ரூஜ் சொல்ல. அது மட்டும் இல்லை, இதே வீட்டில் ஒரு வால்ட் ஒரு லாக்கரில் $300 மில்லியன் நீ மறைச்சி வச்சிருக்க. கவர்மெண்ட் உனக்கு கொடுத்த காசு அது எதுக்குன்னா இந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் சவுதி அரேபியா அந்த மாதிரி கண்ட்ரீஸில் இருந்து ஆயில் எடுக்கிறாங்க இல்லையா. ஸோ அங்கேருந்து ஆயில் அமெரிக்காவுக்கு வந்து சேர நடுவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் காசு கொடுத்து செட் பண்ணுறதுக்காக உனக்கு கொடுத்த காசு அது. ஆனால் அது நீ காணாமல் போச்சுன்னு சொல்லிக்கிட்டு உன்னோட வீட்டிலேயே மறைச்சி வச்சிருக்க. அதை திருடுறதுக்காக தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு ஸ்க்ரூஜ் சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக திருட முடியாதுன்னு அவங்க பாக்கெட்லேருந்து ஏதோ ஒரு ரிமோட் எடுத்து அமுத்த போகிறாங்க இந்த கர்ட்ரூட். அப்போ கரெக்டாக ஸ்க்ரூஜ் வந்து அதை பிடுங்கிக்கிறான். எனக்கு தெரியும் நீ நீங்கள் இருந்துக்கிட்டே அந்த வால்ட்டோட பாஸ்வேர்டை மாற்றலாம். அதை தானே இப்போ பண்ண போனேன். அதுக்கெல்லாம் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த வெயிட்டில் இருக்கிற அந்த வால்ட்டை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது வெளியில் இப்படி ஒருத்தர் இறந்து கிடக்கிறான் அப்படின்னு இவங்க கேங் மெம்பர் கூப்பிட ஸ்க்ரூஜ் போய் நின்று பார்த்துட்டு இருக்க இந்த வீட்டில் வேறு எவனோ ஒருத்தர் இருக்கான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க அந்த கேங் மெம்பரில் ஒருத்தர் நோட்டீஸ் பண்ணுறான் அங்கே கீழே கொஞ்சம் பிஸ்கட் கிடக்கிறத. வேற யார் நம்மால் சாண்டா தான் விட்டு போயிருக்காரு. அதுக்குள்ளே இங்கே ட்ரூடி அவளோட வாக்கி டாக்கியில் சும்மா சாண்டா அப்படின்னு கூப்பிட்டு பார்க்குறான். சாண்டா வருவாரா பேசுவாரான்னு. அதுக்குள்ளே நம்ம சாண்டா பார்த்தா அந்த வீட்டில் இருக்கிற லேண்ட்லைன் ஃபோனெல்லாம் செக் பண்ணி பார்க்குறாரு. எதுவுமே வேலை செய்யலை. அவரோட கிஃப்டெல்லாம் கொண்டு வரதுக்கு ஒரு பேக் வச்சுருப்பாரு. அந்த பேக்குமே ஒரு மேஜிக் பேக் தான். குழந்தைங்க கேட்குற கிஃப்டெல்லாம் அந்த பேக்குக்குள்ளேருந்து வரும். ஸோ அதில் ஏதாவது கத்திக்கித்தி கிடைக்குமான்னு பார்க்குறாரு. ஆனால் ஒன்றும் கிடையாது, பொம்மைங்க தான் வருது. அப்படியே அவர் தேடிக்கிட்டு இருக்கவே அந்த பிஸ்கட் துண்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒருத்தர் வந்துடுறான் சாண்டா இருக்கிற ரூமுக்கு. அங்கே நடக்கிற சண்டையில் சாண்டாக்கும் நல்லா அடி விழுது. ஆனால் பொம்மைங்களை வச்சு வந்தவனை போட்டு தள்ளுறாரு நம்ம சாண்டா. அப்போ அவங்ககிட்ட இருந்த இந்த வில்லன் கேங் கிட்ட இருந்த வாக்கி டாக்கி அவங்ககிட்டயும் ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அதில் இந்த ட்ரூடி பேசுகிற அந்த ஃப்ரீக்வன்சியில் கேட்குது. ஸோ அவரும் எடுத்து பேசுகிறாரு, நான் தான் சாண்டா பேசுகிறேன்னு. ட்ரூடிக்கு பார்த்தீங்கன்னா நம்பவே முடியல. சாண்டா நீங்களா? நான் இந்த வருஷம் ஃபுல்லாக நல்ல பொண்ணாக தான் இருந்திருக்கேன். நான் கேட்குறத கொஞ்சம் பண்ணி கொடுக்குறீங்களான்னு கேட்குறான். அப்போ இந்த சாண்டா கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மடல் மாதிரி இருக்குது. அதில் எடுத்து பார்த்தா யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரியும். ஸோ ட்ரூடி ரொம்ப நல்ல பொண்ணுன்னு தெரியுது. ஆமாம், உனக்கு என்ன வேணும் சொல்லுன்னு கேட்க, நான் இந்த மாதிரி எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடு இங்கே மாட்டிகிட்டு இருக்கேன், கொஞ்சம் காப்பாத்துங்கன்னு கேட்டு பார்க்குறான். அப்போ மறுபடியும் அந்த மடலில் பார்க்க மோசமானவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, நான் உன்னை காப்பாற்றுறேன், நீ பயப்படாதன்னு சொல்லிட்டு, இந்த வீட்டில் எந்த ஃபோனுமே வேலை செய்யலை, என்ன பண்ணுறது, உனக்கு இந்த வீட்டை பற்றி தெரியும் இல்லைன்னு சாண்டா கேட்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு அவள் சொல்லிட்டு இருக்க. அதே நேரத்தில் இங்கே சிசிடிவி ரூமில் இந்த ஸ்க்ரூஜ் வந்து நின்று பார்த்துட்டு இருக்கான். நம்ம சாண்டாவை கண்டுபிடிச்சிட்டான். இந்த வயசான தாத்தா காடா இவ்வளோ சீனு அப்படின்னு பார்த்துட்டு இருக்க ட்ரூடி நம்ம சாண்டாவை வாட்ச்மேன் கிட்ட போய் பேச சொல்லியிருப்பா போல. ஸோ அதுக்கு போய் பார்த்தா வாட்ச்மேன் தான் அங்கே போய் சேர்ந்துட்டாரு. அங்கே இருக்கிற ஃபோனும் வேலை செய்யலை. என்னடா அது நின்றுட்டு இருக்க மறுபடியும் வாக்கி டாக்கிலேருந்து சவுண்ட் வருது. ஏன்னா இவங்க ஆளை காணமேன்ட்டு வாக்கிலேருந்து கூப்பிட்டு பார்க்குறாங்க. அப்போது சாண்டா ரிப்ளை பண்ணுறாரு, நான் தான் சாண்டா பேசுகிறேன், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிற ஃபேமிலியை விட்டுருங்க, அதோட காணாமல் போனால் என்னோடய ரெயின்டீர் அந்த வண்டியை திருப்பி கொடுங்க, எப்படியாவது தேடி பிடிச்சி அப்படின்னு சொல்லவே இங்கே உள்ளே இருக்கிற ஸ்க்ரூஜ் காண்டாகிறான். யாரா நீ சாண்டா விஷயத்தில் இங்கே சுற்றிக்கிட்டு எங்கள் ஆளுங்களை போட்டு தள்ளிட்டு இருக்க, கையில் மாட்டின காலிடானி அப்படின்னு கத்த சாண்டாவும் திரும்பி சொல்கிறாரு, இந்த ஃபேமிலியை காப்பாற்றாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன்னு கட் பண்ண பார்த்தா சாண்டாவோட உடம்புலேருந்து ரத்தமாக வழிஞ்சிட்ருக்கு. அந்த கேங் மெம்பரோட சண்டை போட்டதில் இவருக்கு அடிபட்டுட்டு இருக்கும் போல். மறுபடியும் ஹாலுக்கு வந்து ஃபேமிலி மெம்பர்ஸை பிடிச்சி கத்திட்டு இருக்கான் இந்த ஸ்க்ரூஜ். யார் அந்த சாண்டா, உண்மையாக சொல்லுங்கன்னு. சாண்டான்னு நாங்கள் யாரையுமே இங்கே கூட்டிகிட்டு வரல, எங்களுக்கு யாரையும் தெரியல அப்படின்னு இந்த கர்ட்ரூட் சொல்கிறா. ஆனால் அந்த ஸ்க்ரூஜ் நம்பாமல் ஜேசனை பிடிச்சி அடித்து மிரட்டிக்கிட்டு இருக்க ட்ரூடி கோவமாக எந்திரிச்சு கத்துறா, அவர் உண்மையான சாண்டா கிளாஸ்டா, எங்களை காப்பாற்றாமல் இங்கேருந்து போக மாட்டார், அவரை கோவப்படுத்தாத, உன்னை கொன்றுவார் அப்படின்ட்டுலாம். தோப்பாரா சாண்டா கிளாஸ் உண்மையாகவே வந்துட்டாரா அப்படின்னு கலாச்சிக்கிட்டு இருக்க இங்கே பாருமா சாண்டான்னு உண்மையாகவே ஒரு ஆளே கிடையாது, நீ ஏதாவது சொல்ல போய் இவனுங்க ஒன்று ஏதாவது பண்ணிட போகிறானுங்க, சாண்டாங்கிறது எல்லாரும் சொல்கிற கட்டுக்கதை அவ்வளோதான் அப்படின்லாம் இந்த ஜேசன் ட்ரூடி கிட்ட சொல்லிட்டு இருக்க அவள் அழுதுகிட்டே இங்கேருந்து கற்றுக்கிட்டே போகிறா சாண்டா போய் கிடையாது அப்படின்னு. எவ்வளோ ஃபாலோ பண்ணிட்டு லிண்டா போகிறாங்க, நீ இங்கேயே இருந்தால் அவளை போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு கேண்டி துரத்திக்கிட்டு போகிறான். அதுக்குள்ளே இங்கே அடிப்பட்ட சாண்டா அவரே தையெல்லாம் போட்டுட்ருக்கு. எந்திரிச்சு நிப்பாரம் பாருங்கள் பொத்துன்னு கீழே விளையாடாரு. அப்போ கரெக்டாக ட்ரூடிக்கிட்ட இருந்து இந்த வாக்கி டாக்கியில் கால் வருது. என்னன்னு பார்த்தா ட்ரூடி இப்போ அட்டிக்கில் ஒளிஞ்சிட்ருக்கா. இவங்ககிட்டருந்து தப்பிச்சு நடந்தது எல்லாத்தையும் சொல்ல சாண்டா கிட்ட கேட்டு பார்க்குறான், நீங்கள் உண்மை இல்லையாமே, எங்கள் அம்மா அப்பாலாம் சொல்கிறாங்கன்னு. அப்போ தான் சாண்டா 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடிலாம் ட்ரூடி கேட்ட கிஃப்ட்டை இவர் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ அதெல்லாம் சொன்ன உடனே ட்ரூடி உண்மையாகவே நீங்கள் இருக்கீங்கன்னு நம்புறா. என்ன நம்புற அவங்களுக்கு நான் உண்மையாகவே இருக்கேன்னு சாண்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா உங்கள் மேஜிக்கை யூஸ் பண்ணி எங்கள் அம்மா அப்பாவை சேர்த்து வைக்கிறீங்களான்னு ட்ரூடி கேட்க, அந்த சக்திலாம் இன்னும் எனக்கே இல்லைம்மா, எனக்கும் என் ஒய்ஃபுக்குமே சண்டை அப்படின்னு அவரோட அந்த கல்யாண மோதிரத்தை பார்த்து வருத்தப்பட்டுட்டு இருக்க இங்கே அதுக்குள்ளே ஹாலில் கிராம்பஸ் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கான். செம்ம போராக இருக்குது, இந்த ப்ரெசென்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ணுவோமான்னு. ஃபஸ்ட்டு நான் பண்ணுறேனே அப்படின்னு இந்த ஆக்டர், நான் உங்களுக்கு ஒரு ப்ரெசென்ட் கொண்டு வந்திருக்கேன்மான்ட்டு கர்ட்ரூட் கிட்ட கொடுக்குறான். நான் நடிக்கிற ஒரு படத்துக்கு நீங்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை தூக்கி போட்டுறாங்க அந்த கர்ட்ரூட். அதுக்கடுத்து பொண்ணு ஆல்வாவும் ஒரு ப்ரெசென்ட்டை கொடுக்குறான். நான் குழந்தையாக இருக்கும்போது உங்கள் கூட எடுத்த ஃபோட்டோமா, எவ்வளோ ஒரு சென்டிமெண்டலான ஃபோட்டோவில் அப்படின்னு கேட்க அதையும் தூக்கி போட்டுறாங்க காண்டாகி. என்னோடய ஃபேவரட் பையன் ஜேசன் கிட்டேருந்து என்ன வந்திருக்குன்னு பார்ப்போன்னு ஜேசனோட கிஃப்ட் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. ஆனால் ஜேசனுக்கு அங்கே அள்ளு கிளம்புது என்னன்னு தெரில. வேணாம் வேணாம், இப்போ அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணாதீங்கம்மா, அப்புறமா பாருங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். ஆனால் அவங்க கேட்கல. கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்து பார்த்தா அதில் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சரக்கு பாட்டில் இருக்குது, அது கூட ஒரு கார்டு இருக்குது, அதில் ஏதோ எழுதியிருக்கான் போல். அந்த கார்டு அப்புறமா வாசிங்களான்னு சொல்லி பார்க்குறான் ஜேசன். ஆனால் அதில் இருக்கிறத வாசித்த உடனே இந்த கர்ட்ரூடோட முகமே மாறுது. ஆனால் அதில் என்ன இருக்குதுன்னு வெளியில் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதை அப்படியே மறைச்சி அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. என்ன இருக்குது அதில் அப்படின்னு ஆல்வாவும் கேட்டு பார்க்க, இல்லை அது எனக்கும் ஜேசனுக்கு நடுவில், அதை நான் வெளியில் சொல்ல மாட்டேன்னு சொல்ல, ஆமாம்மா சொல்லாதீங்க அப்படின்னு ஜேசனும் சொல்லிட்டு இருக்கான். இப்போ ட்ரூடி சாண்டா கிட்ட இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க அப்படின்லாம் சும்மா கேட்க, பல வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு போர் வீரனாகவும் ஒரு திருடனாகவும் இருந்தேன். என் கையில் இருந்த ஒரு சுத்தியல் மூலமாக யார் என் குறுக்க வந்தாலும் அவங்கள அடிச்சு தள்ளிட்டு நான் பாட்டு திருடிக்கிட்டு போய்கிட்டே இருந்தேன்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இங்கே ஸ்க்ரூஜ் சொல்கிறான், இன்னும் அரை மணி நேரத்தில் அந்த கீழ் ஸ்குவாட் இங்கே வந்துடுவாங்க, சீக்கிரமாக வேலையை பண்ணுங்கன்னு. அப்போ அந்த கீழ் ஸ்குவாடும் அவங்க தலைவன் தார்ப்பும் கிளம்பி வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அப்போ ட்ரூடியை தேடிட்டு போன அந்த கேண்டி பின்னாடியே நம்ம சாண்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்து அவளை கழுத்து நெரிச்சு கொள்ளலான்னு போகும்போது அங்கேருந்து ஒரு சாண்டா பொம்மையிலேருந்து ஒரு பாட்டு சத்தம் வந்துடுது. அவ்வளோதான். இதை நோட்டீஸ் பண்ண கேண்டி அவங்க ஆளுங்களை கூப்பிட்டுறா, ஸ்க்ரூஜும் வந்துடுறான். சாண்டா போயிட்டு ஒரு ரூம்குள்ளே ஒளிஞ்சிக்க அந்த ரூமை உடச்சிக்கிட்டு இவங்க வராங்க, சாண்டாவை பிடிச்சி கட்டி வச்சிடறாங்க. இதை மேலே அட்டிக்கிலேருந்து ட்ரூடி பார்த்துட்டு இருக்கா ஒரு ஹோல் வழியாக. ஸோ அப்போ சாண்டா கிட்ட கேட்டு பார்க்குறாங்க, யார் ராணி என்ன அப்படின்ட்டுலாம். நான் தான் சாண்டான்னு திரும்ப திரும்ப சொல்லி பார்க்குறாரு. அதுக்குள்ளே இங்கே ட்ரூடி அங்கே ஏதாவது கிடைக்குமா சாண்டாவை காப்பாற்றுறதுக்குன்னு தேடிக்கிட்டு இருக்க, குட்டி குட்டி தெர்மாக்கோல் பால்ஸ் கிடைக்கிது. அதுக்குள்ளே இங்கே சாண்டா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களெல்லாம் பேர் சொல்லியே கூப்பிட ஆரம்பிச்சிடறாரு. எங்கள் பேர் உனக்கு எப்படா தெரியும், நாங்களே இங்கே பொய்யான பேர், அந்த ஜிஞ்சர் கேண்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கோட் நேம் மாதிரி தான். ஸோ எங்களோட உண்மையான பேரெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு அந்த ஜிஞ்சர் கேட்க, நீ 5 வயசில் என்கிட்ட என்ன கிஃப்ட் கேட்ட, 6 வயசில் என்கிட்ட என்ன கிஃப்ட் கேட்டேன்னு லைனாக அப்படி சொல்லிக்கிட்டு வராது சாண்டா. நம்பவே முடியல. ஒரு நிமிஷம் அந்த ஸ்க்ரூஜ் டென்ஷன் ஆகி துப்பாக்கி எண்ணிட்டுறான், உண்மையாக சொல்லு நீ யார் அப்படின்ட்டு. அப்போ கரெக்டாக அப்படியே பனி பொழிகிற மாதிரி அந்த ரூமுக்குள்ளே அந்த தெர்மாக்கோல் பால்ஸை தூவி விடுறா ட்ரூடி. பனி போயுதுன்னு எல்லாரும் அதிசயமாக பார்த்துட்டு இருக்க, இந்த சேர் அப்படியே கீழே கவுத்து சாண்டா எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணி மூக்கை தொட்ட உடனே மேஜிக் வந்து அந்த சின்னி வழியாக கரெக்டாக எஸ்கேப் ஆகி வெளியே ரூஃபுக்கு போயிடுறாரு. அவ்வளோ சீக்கிரம் எப்படி தப்பிச்சு போனான் அவன், உண்மையாகவே சாண்டாவா இருப்பானோ அப்படின்னு இந்த ஜிஞ்சர் கேட்க, அவன் ஏதாவது டெக்னிக் வச்சுருந்துருப்பான்டா, வெளியில் கில் ஸ்குவாட் வர சத்தம் கேட்குதுடான்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக அந்த சத்தம் இப்போ ஹால்லையும் கேட்குது, கில் ஸ்குவாட் வந்துட்டு இருக்காங்கன்னு கர்ட்ரூட் சொல்லிட்டு இருக்க. இந்த பேர்ட்டி எந்திரிச்சு, சூப்பர் பார்த்தீங்களா, எங்கள் பாட்டியையும் எங்களையும் காப்பாற்ற வந்துட்டாங்கன்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க. அந்த கிராம்பஸ் இந்த பேர்ட்டியை அடிக்கிறான். இதை பார்த்து டென்ஷனான அந்த ஆக்டர் எப்படிடா என் கண்ணு முன்னாடியே அவனை அடிக்கலான்னு அங்கே ஒரு சண்டை போடுற மாதிரி போட்டு அங்கே இருக்கிற ஜன்னல் வழியாக தப்பிச்சு வெளியே ஓடிடுறான். கரெக்டாக கில் ஸ்குவாட் வராங்க, எங்களை காப்பாற்ற வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு இருக்க. அந்த கில் ஸ்குவாடே இவனை போட்டு தள்ளுறாங்க. என்னடா இது ஒன்றும் புரியலையேன்னு பார்த்தா இங்கே ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு என்னன்னு பார்த்தா, ஸ்க்ரூஜோட ஆளுங்க தான் இந்த கில் ஸ்குவாடே. என்ன கரெக்டாக வந்துட்டீங்களே, ஆனால் இங்கே உள்ள ஒருத்தன் இருக்கான், அவனை எப்படியாவது கண்டுபிடிங்க அப்படின்னு நம்ம சாண்டா வச்சு சொல்லிட்டு இருக்கான் ஸ்க்ரூஜ். சரி எங்கள் ஆளுங்க நான் அனுப்புகிறேன் அப்படின்னு அந்த தார்ப்பு ஒரு 3 பேரை அனுப்பிச்சு வைக்கிறான் சாண்டாவை கண்டுபிடிக்க. இதை அவ்வளோத்தையும் சாண்டா பார்த்துட்டு அவரோட அந்த மடலில் பார்க்குறாரு. ஐயோ மோசமானவங்க லிஸ்ட்டு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்க, தூரத்துலேருந்து நம்ம சாண்டாவை சுட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த தார்ப்போட ஆளுங்க. எப்படியோ குதிச்சு எஸ்கேப் ஆகி சாண்டா போக வால்ட்டுக்கு கரெக்டாக இப்போ இந்த ஸ்க்ரூஜும் அந்த தார்ப் டீம் எல்லாருமே போகிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த வால்ட்டோட மெயினான ஒரு சாவியே இந்த கில் ஸ்குவாடோட லீடர் அந்த தார்ப்பு கிட்ட தான் இருக்குது. அவன் வந்து கொடுத்த உடனே வால்ட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே பார்த்தா இன்னொரு மரண ட்விஸ்ட்டு. என்னன்னு பார்த்தா உள்ளே ஒத்த காசு இல்லை, மொத்தமாக தொடச்சி வச்ச மாதிரி இருக்குது. அந்த தார்ப்பு டென்ஷன் ஆகி கத்த இந்த ஸ்க்ரூஜ் சொல்கிறான், இல்லை இங்கே $300 மில்லியன் இருந்தது, எனக்கு நல்லா தெரியும், நேற்று தான் அந்த காசு வந்தது, இங்கே உள்ளே இருக்கிற ஒரு ஆள் தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் சொன்னான், ஆனால் ஒருவேளை இது நமக்கு முன்னாடி வேறு யாருக்காவது தெரிஞ்சு அவங்க எடுத்திருந்தா அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. அதுக்குள்ளே இங்கே சாண்டா பக்கத்தில் இருக்கிற ஒரு அவுட் ஹவுஸ்குள்ளே போகிறத ட்ரூடி பார்த்துட்டு, சாண்டா நீங்கள் ஓகேவான்னு வாக்கி டாக்கியில் கேட்க, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், இதுக்கு மேலே என்னால் உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. வெளியில் அந்த தார்ப்போட ஆளுங்க கரெக்டாக வந்துட்டாங்க அவுட் ஹவுஸ்க்கு வெளியில் சாண்டாவை போட்டு தள்ள. உங்களால் முடியும்னு இப்போ ட்ரூடி மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கா சாண்டாவை. அப்போ அவர் கையில் இருக்கிற அந்த மோதிரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கா. அது உருண்டு ஒரு இடத்துல போய் விழுது. என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு பெரிய சுத்தியல் இருக்கு. அந்த சுத்தியல் எடுத்துகிட்டு ஒரு சுற்றி நிப்பாராம் பாருங்க. உள்ள ஒவ்வொருத்தங்களா வர தனித்தனியாக அந்த இருட்டுக்குள்ளே எல்லாரையும் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்க. இங்கே ஸ்க்ரூஜ் ஹாலுக்கு வந்து கத்துறான், எங்கே வால்ட்டுக்குள்ளே இருந்த காசை காணமே அப்படின்ட்டு. அதெல்லாம் உங்களுக்கு உள்ளே போய் பார்க்கவே முடியாது, அந்த வால்ட்டை திறக்கணுன்னாவே ஒரு வாரம் ஆகும் அப்படின்னு கர்ட்ரூட் சொல்ல, இல்லையே என்கிட்ட தான் சாவி இருக்கே அப்படின்னு அந்த கில் ஸ்குவாட் தார்ப்பு வந்து நின்று சொல்கிறான். நீயும் அவன் ஆளா அப்படின்ட்டு கர்ட்ரூட் டென்ஷன் ஆகிட்டு இருக்க. முதல்ல காசு எங்கன்னு சொல்கிறீங்களா, இல்லை உங்களில் யாராவது ஒருத்தரை நானே சூஸ் பண்ணி கொல்லவா அப்படின்னு ஸ்க்ரூஜ் கேட்க, அந்த பேர்ட்டி சொல்கிறான், இல்லை சார், ஒருவேளை நீங்கள் கொல்கிற ஆளுக்கு தான் காசு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருக்குன்னா அவங்கள கொண்டு உங்களுக்கு என்ன சார் கிடைக்க போகுது அப்படின்னு நியாயமாக ஒரு கொஸ்டின் கேட்குறான். சே என்ன கன்றாவிடா இது அப்படின்னு ஸ்க்ரூஜ் நின்றுக்கிட்டு இருக்க. அதுக்குள்ளே இங்கே சாண்டா ரத்தம் தெறிக்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு வெளியில் வர இங்கே ஹாலில் இந்த ஸ்க்ரூஜ் ஒரு முடிவெடுக்கிறான். எப்படியுமே அந்த கர்ட்ரூட் ஒன்று அவள் பொண்ணுக்கிட்டேயோ இல்லை பையன்கிட்டயோ தான் சொல்லியிருக்கணும் காசு எங்கே இருக்குது, இல்லை அவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். அதை விட மருமகக்கிட்ட கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டான் அப்படின்னு அந்த லிண்டா தலைமையில் வந்து துப்பாக்கி வைக்கிறான். இவளை கொன்னா யாராவது வாயை திறப்பீங்களா அப்படின்ட்டு. அப்போ கரெக்டாக ஜேசன் வந்து சொல்கிறான், நான் தான் அந்த காசை ஒழிச்சு வச்சுருக்கேன்னு. இப்போ தான் அவன் உண்மையாக சொல்கிறான். எதுக்குன்னா அந்த மொத்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு நான் என் பொண்டாட்டி பிள்ளையோட வேறு ஒரு இடத்துல போய் வாழ போகிறேன், எங்கள் அம்மா கிட்டேருந்து பிரிஞ்சு போய், அதுக்காக தான். ஸோ இதை தான் அவங்க அம்மாவுக்கு லெட்டராக எழுதி அந்த ப்ரெசென்ட்டுக்குள்ளே வச்சுருப்பான். ஸோ அவங்க அடுத்த நாள் காலையில் தானே அதை எடுத்து அந்த ப்ரெசென்ட்டை ஓப்பன் பண்ணி அந்த லெட்டரையும் படிப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு அதுக்குள்ளே நைட்டோட நைட்டாக அங்கேருந்து போயிடலான்னு இவன் நினச்சிருக்கான். ஆனால் அதுக்குள்ளேயே கர்ட்ரூட் லெட்டர் ஓப்பன் பண்ணி படிச்சிருவாங்களா. ஸோ அதனால தான் அப்போ ஜேசன் வேண்டான்னு சொல்லியிருப்பான். ஆனால் ஜேசனை கர்ட்ரூட்க்கு ரொம்பவே பிடிச்சதுனால அவன் மேலே அவங்களுக்கு எந்த கோபமும் கிடையாது. இப்போ கூட சொல்கிறாங்க, அந்த பணம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிடாத அப்படின்ட்டு நான் சொல்கிறேன், ஏன்னா லிண்டாவோட உயிர்க்கே ஆபத்து வருது இல்லையா, அதனால். ஸோ இப்போ ஜேசனோட தலையில் துப்பாக்கி வச்சு ஸ்க்ரூஜ் மிரட்டிட்டு இருக்கான். இப்போ கேண்டியும் ஜிஞ்சரும் நம்ம ட்ரூடியை தேடிக்கிட்டு அட்டிக்கில் தான் இருக்கான்னு கண்டுபிடிச்சி வராங்க. நம்ம ட்ரூடி அவளால் முடிஞ்ச அளவுக்கு அங்கங்கே ஆணியெல்லாம் வச்சு இவங்க வந்தால் அடிப்படுற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கான். அப்படி அந்த ஏணியில் ஏறி அட்டிக்கு வரலான்னு நினைக்கும் போது இந்த ஜிஞ்சரோட வாயிலே ஒரு ஆணி சொருகுது. வேறு வழி இல்லாமல் கேண்டி ஏறி மேலே போகிறான். கதவை திறந்த உடனே ஏதோ அடிபடுற மாதிரி அங்கே ட்ரூடி செட் பண்ணி வச்சுருக்கான். இதிலெல்லாம் எப்படியோ தப்பிச்சு வந்து ட்ரூடியை கொல்லலான்னு துப்பாக்கி எடுத்து நீட்டுறான் அந்த கேண்டி. கரெக்டாக நம்ம சாண்டா சுற்றி எல்லாலே ஒரு அடியை போட்டு சின்ன குழந்தைக்கிட்டே ஆடி துப்பாக்கியை நீட்டுறாங்க. அவளை அங்கேயே போட்டு தள்ளுறாரு. அதுக்குள்ளே ஜேசனையும் கர்ட்ரூடையும் வெளியே பணத்தை மறைச்சி வச்ச இடத்துக்கு வில்லனுங்க கூட்டிகிட்டு போக, பணம் இப்போ கிடச்சிருது, எல்லாத்தையும் லோட் பண்ணுங்கடா. அந்த பனியில் ஓட்டிகிட்டு போகிற ஒரு வண்டி இருக்கும், ஸோ அதில் லோட் பண்ணிவிட்டு கிளம்புங்க, வீட்டில் இருக்கிற எல்லாரையும் போட்டு தள்ளுங்கன்னு சொல்ல உள்ளே கிராம்பஸை காட்டுறாங்க. அங்கே இருக்கிற ஹாலில் இப்போ இருக்கிறது பார்த்தா லிண்டா, பர்டி, அப்புறம் ஆல்வா மட்டும்தான். ஸோ உங்களில் யாரை முதல்ல கொல்லட்டும்னு கேட்டுட்டு இருக்க மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க, அவனை கொல்லு, இவளை கொல்லு அப்படின்னு. இதில் காண்டான கிராம்பஸோட கவனம் ஒரு நிமிஷம் செதற அவனை 3 பேருமா சேர்ந்து அங்கேயே போட்டு தள்ளுறாங்க. அப்போ சாண்டாவும் ட்ரூடியும் ஹாலுக்கு வர ட்ரூடி அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்க சாண்டாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அப்போ கீழே கிடந்த கிராம்பஸோட துப்பாக்கி எடுத்துக்கிட்டு சாண்டா சொல்கிறாரு, இதை யாருக்காவது சுட தெரியுமான்னு. லிண்டா எனக்கு தெரியும்ட்டு அப்படியே வெளியே போய் அந்த கேங்கை பார்த்து லிண்டா சுட்டுக்கிட்டு இருக்க பதிலுக்கு அவங்க சொல்கிறாங்க. வில்லன் கேங்கில் இருக்கிற 3/4 பேர் இறந்து போக உயிரோடு இருக்கிற அந்த தார்ப் கர்ட்ரூட கூப்பிட்டுட்டு ஒரு வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப ஸ்க்ரூஜும் ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கான். இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு சாண்டாவும் போறாரு ஒரு வண்டியில. அப்போ எங்க ஜேசனும் லிண்டா மட்டும் தனியா நின்னுக்கிட்டு இருக்க 2 பேரும் இப்ப மறுபடியும் பிடிச்சி போய் ஒன்னா சேர்றத அவங்க பொண்ணு ட்ரூடி பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. அதே நேரம் இங்க கர்ட்ரூட் கூட வண்டியில போன தார்ப் இப்ப கர்ட்ரூட கீழே தள்ளிக்கிட்டு பணத்தோட அவ மட்டும் போகும்போது வழியில ஒரு மரத்துல மோதி கீழே விழுந்துடுறான். இப்போ ஸ்க்ரூஜ் கொஞ்சம் பணத்தோட போயிட்டு இருக்கும்போது பின்னாடி சாண்டா ஃபாலோ பண்ணிட்டு வராரா. கொஞ்ச தூரம் கழிச்சு பார்த்தா அந்த ஸ்க்ரூஜ் ஒரு பழைய வீட்டு முன்னாடி நின்னுட்டு சாண்டாவை வாவான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். வேகமா போன சாண்டா அங்க ஒரு பெரிய கல்லில் மோதி அந்த வீட்டுக்குள்ளேயே போய் விழுந்துட ஸ்க்ரூஜ் இதான் சான்ஸ்னு வெளியிருந்து துப்பாக்கியால் சுட்டுக்கிட்டு இருக்கான். சாண்டா வீட்டுக்குள்ளே போய் விழுந்ததில் அவளோட அந்த மடல் கீழே விழுந்திருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு ஸ்க்ரூஜால் நம்பவே முடியல. அப்போ நீ உண்மையாகவே சாண்டா தானா, உன்னை நான் தான் கொல்ல போகிறேன்னா இனிமேல் கிறிஸ்மஸே இருக்காது அப்படின்ட்டு அந்த வீட்டுக்குள்ளேருந்து பார்த்தா சாண்டா வராரு. அவருக்கு ஒன்றுமே ஆகலை. அப்போ அங்கே நடக்கிற சண்டையில் ஒரு பெரிய ஃபயர், அங்கே ஒரு தீ பிடிக்க ஆரம்பிக்குது. அப்படி பயங்கரமான சண்டையில் சாண்டாவை கொல்ல போகிற நேரத்தில் அங்கே ஒரு சிம்னி இருக்குது. அப்படியே மூக்கை தட்டி அந்த சிம்னி வழியாக ஸ்க்ரூஜையும் இழுத்துக்கிட்டு சிம்னிக்கு மேலே போவார் சாண்டா. சாண்டா மேஜிக்கெலாம் அந்த சிம்னிக்குள்ளே போயிடலாம், ஆனால் இந்த ஸ்க்ரூஜால் போக முடியாது இல்லையா. அவனோட உடம்பு அப்படியே பிஞ்சு துண்டு துண்டா போக சாண்டா அந்த சிம்னிக்கு மேலே நின்று சிரிச்சிட்டு இருக்க யாரும் அவரை துப்பாக்கியால் சுடுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த தார்ப்பு. அவனை இப்போ நம்ம கர்ட்ரூட் பாட்டி வந்து போட்டு தள்ளுறாங்க. சாண்டா கீழே ரத்த வெள்ளத்தில் அப்படியே கடந்துட்டுருக்க இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அங்கே வந்துட ட்ரூடி சாண்டாவை பிடிச்சி அழுதுகிட்டு இருக்க. நீங்கள் சாக போகிறீங்களான்னு வருத்தப்பட, இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு குளிரை நான் உணர்ந்ததே இல்லை, நான் சாக போகிறேன்னு நினைக்கிறேன்னு சாண்டா சொல்ல, இதை பார்த்து ட்ரூடி இன்னுமே அழ. ஜேசன் இவ்வளோ சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக அங்கே நெருப்பு எரிஞ்சிட்ருக்கு, ஆனால் அணைய போகுது, அங்கே ஃபுல்லாக பனி தான் இருக்குது இல்லையா, அதனால். ஸோ அங்கே அந்த வில்லனுங்க எடுத்துகிட்டு வந்தானுங்க இல்லையா கொஞ்சம் பணம், அதை எடுத்துகிட்டு வந்து அந்த நெருப்பில் போட்டு எரிய வைக்கிறாரு சாண்டாக்கு சூடு கொடுக்கணுங்கிறதுக்காக. அப்போ தான் ட்ரூடி சொல்கிறா, சாண்டா சாக போகிறாரு எப்படியாவது காப்பாற்றுங்கன்னா. இவர் இல்லைம்மா, இவரை மாதிரி நிறைய சாண்டா இன்னும் வருவாங்க, இவர் உண்மையான சாண்டா கிடையாதுன்னு ஜேசன் சொல்லி பார்க்குறான். இவர் தான் உண்மையான சாண்டா, நம்புவேன் ட்ரூடி சொல்ல, நான் நம்புகிறேன் அப்படின்னு லிண்டாவும் சொல்ல ஜேசனும் நம்புகிறாரு. அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் நம்பும்போது அங்கே சாண்டா இறந்து அசைவில்லாமல் கிடக்கிறாரா. திடீர்னு எல்லாரும் நம்பின உடனே அவருக்கு மறுபடியும் உயிர் வந்து எந்திரிச்சிக்கிறாரு. அப்போ என் உயிரை காப்பாற்றினதுக்கு நன்றின்னு சாண்டா சொல்லிட்டு இருக்க, அப்போ ட்ரூடி சொல்கிறான், உங்கள் ரெயின்டியர் வண்டி வந்துருச்சுன்னு. இப்போயாவது வந்தீங்களேடா அப்படின்னு அந்த ரெயின்டியரை பார்த்து சாண்டா திட்டிக்கிட்டு இருக்க, ஓ வீட்டுக்கு போய் என்னோட அந்த கிஃப்ட் பையன் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா, ஏன்னா இன்னுமே அவர் நிறைய வீட்டுக்கு போய் நிறைய குழந்தைங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும், ஸோ அதுக்காக தான் என் வீட்டுக்கு போனீங்களான்னு அதுங்களை கொஞ்சிட்டு இருக்க. அவர் ஒய்ஃபு கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு, உங்களுக்கு இது தேவைப்படும் நினைக்கிறேன்னு அவரோட அந்த பழைய சுத்திகளை கொடுத்து அமைச்சிருக்காங்க. இங்கே ஏதோ பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸோ ட்ரூடி கிட்ட வந்து இப்போ பாய் சொல்கிறாரு, நான் இன்னும் போய் நிறைய வீட்டுக்கு கிஃப்ட் கொடுக்கணும், நீ என்னை நம்பிக்கிட்டே இரு, நான் உயிரோட வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பேன்னு கிளம்பி போகிறாரு அந்த ரெண்டீர் வண்டியில். ஸோ இப்படியே இந்த படத்தையும் முடிச்சிருக்காங்க. ஏன் நமக்குள்ள இன்னைக்கு படம் எப்படி இருந்துச்சு? ஒரு வித்தியாசமான ஃபேண்டசி படமாக இருந்திருக்கும். லாஜிக்கெல்லாம் பெருசாக யோசிக்காமல் பார்த்தா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் பாய்.